ஹாய், வெல்கம் டு பிடிஸ் கிச்சன். இன்றைக்கி மிளகு குழம்பு. நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு 15 நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாத அளவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ நல்லா திக்காக நல்லா இருக்குது பாருங்கோ. இந்த கன்சிஸ்டன்சியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி இருக்கும். அதோட 1.5 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வறுக்க வேண்டிய சாமான், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5 வெத்தமிளகாய் அடிச்சிருக்கேன், 2 பேடிகை சில்லி எடுத்திருக்கேன். பேடிகை சில்லி இல்லைனா அதை ஒமிட் பண்ணிக்கலாம். 1 சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, முதல்ல எலுப்புச்சட்டி போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு முதல்ல கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். அதுதான் வறுக்க ரொம்ப லேட் ஆகும். அது பாதி வறுபடும் போது நம்ம துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் அது நல்லா செவந்து வரும்போது தனியா போட்டுக்கலாம், மிளகு, ஜீரகம், மிளகு, மிளகா வத்தல் போட்டுக்கலாம். கடைசியாக ஜீரகத்தை போடணும். போட்டு 1 பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை அணைச்சுடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கலாம். இதில் புளி கரைசலை நம்ம விட்டுக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இப்போ போட போகிறதில்ல. நம்ம இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட போகிறோம். ஸோ இந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு சப்ஜி குக்கர்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நல்லா 4 விசில் விட்டு திறந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, அதை நம்ம இதில் விட்டுடலாம். எல்லாத்தையும் விட்டு அதுலேயும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விடுங்கோ, ரொம்ப தண்ணி விடாதீங்கோ. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம கொதிக்கிற குழம்போட சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன்னா நம்ம மிளகு குழம்பு நல்லா திக்காக சூப்பராக கிடைக்கும். நமக்கு நல்லா திக்காயிண்டு வருது பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் சில பேர் அணைச்சிடுவா. நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா சூப்பராக திக்காக வந்துடுது. எண்ணெய் எல்லாமும் நல்லா மேலே பிரிஞ்சு நல்லா மிதந்து வருது பாருங்கோ. ஆறினதுக்கப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் இறுகிடும். இந்த ஸ்டேஜில் மாடுப்பை அணைச்சாச்சு. நல்லா இதுக்கு ஒரு சுட்டு அப்பளம், நல்ல தேங்காய் ஜீரம் கூட்டு, அவியல், சில பேர் பருப்பு தொகையல் தொட்டுன்னு சாப்பிடுவா. அதெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன். தேங்க்யூ.